2023 நமக்கு ஒரு லக்கி வருஷமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நான் எட்சியில் இந்த பிரிண்டபிள் ஆர்ட்ஸை அப்லோட் பண்ண போட்ட மறுநாளே எனக்கு வித்துருச்சு. இந்த டிசைன் யாருக்கோ உடனே பிடிச்சி போய் இந்த டிசைனை உடனே யாரோ வாங்கிட்டாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எட்சியில் சக்ஸஸாக விற்கணும்னா என்னோட மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் எட்சி மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான இடத்துல எங்கே நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இமேஜை வச்சு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். எட்சியில் நான் அப்பப்போ ஏதாச்சும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு கையில் என்ன கிடைக்குதோ அதை எல்லாமே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் எனக்கு 3 sales நடந்திருக்குது. நீங்களும் என்னோட அக்கௌண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த 3 sales கிளிக் பண்ணீங்கன்னா சோல்டு சோல்டு சோல்டுன்னு இந்த 3 items இது வரைக்கும் எனக்கு எட்சியில் வித்துருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் பிகினர், நமக்கு ஒரு 3 sales நடந்திருக்குது. ஆனால் இதை தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இமேஜ் மட்டும் தீவிரமாக வித்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய சேல் பண்ணுறாங்க. இவங்க வந்து $9 போட்டு வித்துருக்காங்க அண்ட் இவங்களுக்கு 3000 sales நடந்திருக்குது. இவங்களுக்கு 2000 sales நடந்திருக்குது. இந்த மாதிரி அப்ட்ராக்ட் ஆர்ட் பண்றாங்க, ஜஸ்ட் அந்த ஆர்ட் பிக்சரை மட்டும் தான் வைக்கிறாங்க. இதை வாங்குறவங்க சொந்தமா பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஃப்ரேம்ல இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ அதை மாதிரி பண்ணிட்டு நிறைய பேர் போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சொந்தமா பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுக்குவாங்க. நம்ம வேலை வந்து ஜஸ்ட் அழகான ஆர்ட் மட்டும் கிரியேட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணணும். அந்த டிசைனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க உடனே வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்க அந்த கோஸ்டர் டிசைன் PDF ஃபைலில் ஒரு 4 coaster டிசைனை அவங்க அப்லோட் பண்ணி விற்கிறாங்க. இவங்களுக்கு 94,000 sales நடந்திருக்குது. ஸோ எட்சியில் ஆர்ட்ஸை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்த பிறகு எட்சியில் இமேஜ் சேல் பண்ணுறதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யாருக்கு தெரியும், உங்களுக்கும் 2023 இதே மாதிரி 94,000 sales நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜ் எந்த இமேஜ் பாப்புலர் நமக்கே தெரியாது. சோ நம்ம வேலை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எட்சியில அப்லோட் பண்றது ஃப்ரீ கிடையாது. நீங்க என்னோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி ஷாப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் 40 free listing, எனக்கும் 40 free listing கொடுக்குறாங்க. சோ நம்ம ஃப்ரீயா அப்லோட் பண்ணலாம். எட்சியில நம்ம ஒரு 40 listing ஃப்ரீயா அப்லோட் பண்ணலாம். என்னோட வெப்சைட்ல நான் என்னோட எட்சியோட லிங்க் நான் போட்டிருக்கேன். என்னோட வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கும். நீங்க வந்து இங்க பிளாக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எட்சி ஷாப்பை என்னோட ரெஃபரல் லிங்க் மூலமா நீங்க ஓபன் பண்ணுவீங்க. அடுத்ததா கவலை வேணாம், உங்களுக்கு இந்த மாதிரி அழகான சூப்பரான டிசைன்ஸ்லாம் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் நமக்கு வந்து AI இமேஜ் ஜெனரேட்டர் இருக்குது. அந்த AI ஜெனரேட்டரோட லிங்க்கும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த AI இமேஜ் ஜெனரேட்டருக்கு போயிடுவீங்க. இதுவும் வந்து chatgpt சேர்ந்தது தான். ஏற்கனவே நீங்கள் chatgpt சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா அதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். இந்த AI இமேஜ் ஜெனரேட்டருக்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் சில டிஸ்கிரிப்ஷன்ஸை இங்கே கொடுக்கணும். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஆர்ட் ஒரு கிரியேட்டிவ் ட்ரீ ஆர்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா நம்ம அதே மாதிரி நம்ம போடலாம். ட்ரீ சிம்பிளாக இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். ட்ரீ அப்ட்ராக்ட் ஆர்ட் இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், கிரியேட்டிவ் இமேஜினேட்டிவ் அண்ட் டாட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் போட்டுட்டு ஜெனரேட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆர்ட் பீசஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலேயே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்குது. எனக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதோ இது பாதி செஞ்ச ஒர்க் மாதிரி இருக்குது, இதை நான் எடுக்கல அண்ட் நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 3 arts டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட் எ லிஸ்டிங் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணலாம். சாம்பிளுக்கு நம்ம ஒரு இமேஜ் மட்டும் போட்டால் போதும். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் நான் போடுறேன். டைட்டில் வந்து மற்றவங்க எப்படி கொடுத்துருக்காங்க டைட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் இதே மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ என்னோட வந்து 3 sets இருக்கிறதுனால செட் ஆஃப் 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஹூ மேட் இட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ IDD போட்டுருங்க. ஃபினிஷ் ப்ரொடக்ட்னு போடுங்க அண்ட் 2023 செஞ்சது அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸில் சைஸ் ஆஃப் 1024 அப்படின்னு நம்ம சைஸ் எங்கே கொடுத்தாச்சு. ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் $1.50 அந்த மாதிரி நான் போடுறேன். இங்கே நம்ம அந்த 3 files நம்ம இங்கே அப்லோட் பண்ணுறோம், டிஜிட்டல் ஃபைல்ஸ். ஸோ யாராச்சும் இதை வாங்கிட்டாங்கன்னா உடனே அவங்க இந்த 3 files டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பப்ளிஷ் கிளிக் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட இந்த ட்ரீ ஆர்ட் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆர்ட் மாதிரி இந்த எட்சியில் இருக்குது. இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோவுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு நான் அப்லோட் பண்ணிக்குவேன். ஸோ இது வரைக்கும் இந்த 3 art pieces நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க எட்சியில். ஏற்கனவே இந்த வீடியோ பிகினிங்கில் நான் சொன்னேன் இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது அப்படின்னு, அதுதான் ஷட்டர் ஸ்டாக்ல நீங்கள் உங்களோட இமேஜை விற்கலாம். ஸோ இங்கே வந்த பிறகு நீங்கள் ஆர்ட் பீஸை விற்கிறதுக்கு இங்கே ஆட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும். அப்லோட் மீடியா. ஸோ ஆர்ட் பீஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறது JPEG ஃபார்மேட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். AI ஜெனரேட்டரில் அப்லோட் பண்ணது வந்து PNG ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இவங்க வந்து கொஞ்சம் பெரிய இமேஜாக எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த imageenlarger.com வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட இமேஜை பெருசாக்கலாம். ஸோ ஒரு 4 times பெருசாக போகிறேன்.
ஸோ 4 times நான் பெருசாக்க போகிறேன். அண்ட் ஸ்டார்ட் அப்படி நம்ம கிளிக் பண்ணிடலாம். இப்போ என்னோடய பெரிய இமேஜ் இங்கே இருக்குது, ரொம்ப என்லார்ஜ் பண்ண பெரிய இமேஜ். இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம், ஜேபேக் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷட்டர் ஸ்டாக்கில் அப்லோட் பண்ண வேண்டியதுதான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன்ஸை கரெக்டாக கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம இமேஜை யாராச்சும் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் டிஜிட்டல் டவுன்லோட், பிரிண்டபிள் ஆர்ட், அப்ட்ராக்ட், வால் ஆர்ட், ட்ரீ, ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம சப்மிட் கிளிக் பண்ணிடலாம். அண்ட் உங்களோட ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்கும், ரிவ்யூ பண்ணுறதுக்கு 1-5 நாள் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அர்னிங்ஸ் வரும். அண்ட் உங்களோட ஆர்ட் அப்ரூவ் ஆன பிறகு நீங்கள் எவ்வளோ விலை போட்டு விற்கிறீங்களோ அவ்வளோ விலை போட்டு நீங்கள் விற்கலாம் உங்களோட ஆர்ட் பீஸை. அண்ட் அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 methods ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த AI ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். இந்த ஷட்டர் ஸ்டாக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இமேஜ் செல் பண்ணி பண்ற மெத்தட நீங்க இந்த 2 methods ட்ரை பண்ணி பாருங்க. Etsy-யும் Shutterstock-உம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டால் AI இமேஜ் ஜெனரேட்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.